Purple Knot. உங்கள் இல்ல திருமணம் இனி உலகெங்கும். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு கால் 93809-93809 or visit purpleknot.com. மறுநாள் காலை விமானத்தில் நானும் பாரதி ராஜாவுடைய உறவினரும் அவருடைய உதவி இயக்குநருமான மனோஜ்குமாரும் டெல்லிக்கு புறப்பட்டோம். எங்களுடைய அதிர்ஷ்டம், நாங்கள் எந்த விமானத்தில் டெல்லிக்கு பயணம் செய்தோமோ அதே விமானத்திலே திருநாவுக்கரசரும் பயணம் செய்தார். அவர் மட்டும் இல்லாமல் ராஜ்தீவினுடைய நிர்வாக இயக்குநரான ரவீந்திரன், அப்போது ராஜ்தீவிலே செயல் அதிகாரியாக பணிபுரிந்து கொண்டிருந்த ராஜீவ் நம்பியார் ஆகியோரும் அந்த விமானத்திலே டெல்லிக்கு வந்தார். நாங்கள் டெல்லி ஏர்போர்ட்டில் போய் இறங்கினோடனே நீங்கள் ஹோட்டலுக்கு போய் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஈவினிங்காக என்னை வந்து சந்தேகங்கள் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினார் திருநாவுக்கரசர். நானும் மனோஜ்குமாரும் அசோகா ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்கினோம். அன்று மாலையிலே திருநாவுக்கரசரை நாங்கள் சந்தித்த போது, காலையில் வீட்டுக்கு வந்துருங்க, இங்கேயே டிஃபன் சாப்பிட்டு நேராக பாராளுமன்றத்துக்கு போயிடுவோம், பாராளுமன்ற கூட்டம் முடிஞ்ச உடனே அப்படியே நம்ம ரவிசங்கர் பிரசாதை சந்திக்க சென்று விடலாம் என்றார் திருநாவுக்கரசர். மறுநாள் காலையில் திருநாவுக்கரசர் வீட்டுக்கு போய் அங்கே டிஃபன் சாப்பிட்டுட்டு சரியாக 11 மணிக்கு நாங்கள் பாராளுமன்றத்துக்கு சென்றோம். என்னுடைய வாழ்நாளில் அன்றைக்கி தான் முதல் முறையாக நான் பாராளுமன்றத்துக்குள்ளே அடியெடுத்து வைத்தேன். அங்கே மேலிருந்து இந்த சபை நடவடிக்கைகளை பார்த்தபோது தான் நமக்காக குரல் கொடுப்பார்கள் என்ற எண்ணத்தில் இங்கேருந்து நம்ம தேர்ந்தெடுத்து அனுப்புகிறோமே, அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் அங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அன்றைய கூட்டத்துக்கு பாராளுமன்ற உறுப்பினரில் அதிகபட்சமாக 30% பேர் தான் வந்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன். அப்படி வந்திருந்தவங்களில் பாதி பேரும் அங்கே என்ன நடக்கிறது அப்படின்றத பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் பக்கத்தில் இருந்தவர்களிடம் மிகவும் உற்சாகமாக பேசி கொண்டிருந்தார்கள். இதில் 10-15 பேர் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தது தான் மிகப்பெரிய கொடுமை. 12 மணி அளவிலே திருநாவுக்கரசரும் நாங்கள் அந்த பாராளுமன்றத்தை விட்டு வெளியே வந்தபோது சொல்லி வைத்தது போல ரவிசங்கர் பிரசாத்தினுடைய காரியதரிசி அங்கே வந்தார். ரவிசங்கர் பிரசாத்தோடு நான் கொஞ்சம் முக்கியமாக பேசணும், அதனால் அவர் எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்கள் என்று அந்த செயலாளரிடம் சொல்லிவிட்டு எங்களை தன்னுடைய அலுவலகத்துக்கு அழைத்து சென்றார் திருநாவுக்கரசர். அங்கே மதியம் அவருடனே சாப்பிட்டு விட்டு 2 மணி வரை காத்திருந்தோம். அது வரைக்கும் ரவிசங்கர்கிட்டேருந்து எந்த ஃபோனும் வரல. இதுக்கு மேலே ஒரு ஃபோன் பண்ண மாட்டார்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒன்று செய்யுங்க, காலையில் 10 மணிக்கு இந்த அலுவலகத்துக்கு வந்துடுங்க, நாளைக்கு நிச்சயமாக ரவிசங்கர் பிரசாதை சந்திவிட்டு விடுவோம் என்று எங்களிடம் சொன்னார் திருநாவுக்கரசர். அவரிடமிருந்து விடைபெற்று கொண்டு நானும் மனோஜ்குமாரும் ஹோட்டலுக்கு திரும்பினோம். மறுநாள் காலையிலே மீண்டும் திருநாவுக்கரசரோடு நாங்கள் பாராளுமன்றத்துக்கு சென்றோம். முதல் நாள் நடந்த பாராளுமன்ற நடவடிக்கைக்கும் மறுநாள் நடந்த பாராளுமன்ற நடவடிக்கைக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் மட்டுமே இருந்தது. முதல் நாள் 15 பேர் தூங்கினாங்கன்னா மறுநாள் இன்னும் கூடுதலாக 3 பேர் தூங்கி கொண்டிருந்தார்கள் என்பதை தவிர வேறு எந்த வித்தியாசமும் அந்த பாராளுமன்றத்திலே என்னால் பார்க்க முடியல. சரியாக 1 மணிக்கு பாராளுமன்ற கட்டடத்தை விட்டு கிளம்பி திருநாவுக்கரசரோடு நானும் மனோஜ்குமாரும் அவருடைய அலுவலகத்துக்கு போனோம். அது வரைக்கும் ரவிசங்கர் பிரசாத்துலேருந்து ஃபோன் வரல. உடனடியாக ரவிசங்கர் பிரசாதனுடைய செயலாளரை ஃபோனிலே அழைத்தார் திருநாவுக்கரசர். அவர் அவ்வளவு கோபமாக பேசி நான் எப்பவும் பார்த்ததே இல்லை. நானும் ஒரு அமைச்சர், நான் ரவிசங்கர் பிரசாதை சந்தித்து பேசுறதுக்கு நேரம் ஒதுக்கி தரத்துக்கே உங்களுக்கு இவ்வளோ நேரம் ஆகுதுன்னா சாதாரண மக்களையெல்லாம் நீங்கள் எங்கே சந்திப்பீங்க என்று அந்த செயலாளரிடம் பொறிந்து தள்ளிவிட்டார் திருநாவுக்கரசர். அவர் அப்படி கோபமாக பேசின அடுத்த நிமிஷம், நான் மினிஸ்டர்கிட்ட பேசிட்டு உங்கள் லைனில் வரேன் என்று சொல்லி அந்த லைனை துண்டித்தார் அந்த செயலாளர். சரியாக 10 நிமிஷத்தில் ரவிசங்கர் பிரசாதிடமிருந்து திருநாவுக்கரசருக்கு ஃபோன் வந்தது. என்ன விஷயம், என்ன விஷயமாக பார்க்கணும்னு சொன்னீங்க என்று அவர் கேட்டபோது, சின்ன ஒரு பிரச்சனை, அதுக்காக நண்பர்களோடு உங்களை சந்திக்கணும், இன்று மாலை 5 மணிக்கு வரலாமா என்றார் திருநாவுக்கரசர். சரி, 5 மணிக்கு வாங்க என்று ரவிசங்கர் பிரசாத் சொன்ன உடனே மாலை 5 மணிக்கு அவரை சந்திப்பதற்கு நாங்கள் எல்லோரும் சென்றோம். அங்கே போன உடனே இந்த ஈரநிலம் படத்தில் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்பட்டது என்பதை பற்றி விளக்கமாக ரவிசங்கர் பிரசாத்துக்கு எடுத்து நான் சொன்னேன். நான் அவற்றை சொல்லி முடித்த உடனே உடனடியாக சென்சார் போர்டினுடைய சேர்மனை டெலிஃபோனில் அழைத்தார் ரவிசங்கர் பிரசாத். இந்த ஈரநிலம் படம் தொடர்பாக என்னுடைய நண்பர்கள் இங்கே வந்திருக்காங்க, சட்ட விதிகளுக்கு உட்பட்டு, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம்,
சட்டத்தை மீறி எதையும் பண்ண சொல்லி ரவிசங்கர் பிரசாத் சொல்லலை. சட்ட விதிகளுக்கு உட்பட்டு இவங்களுக்கு என்னென்ன உதவி செய்ய முடியுமோ அதை உடனடியாக செய்யுங்கள் என்று அந்த சேர்மனிடம் கேட்டுக்கொண்டார் ரவிசங்கர் பிரசாத். மறுநாள் காலையிலே தணிக்கை குழு தலைவரை சந்தித்து பேசிவிட்டு நானும் மனோஜ்குமாரும் சென்னை திரும்பினோம். அந்த காலகட்டத்தில் மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை மிகவும் தீவிரமாக அமுல்படுத்தியிருந்தார் ஜெயலலிதா. அந்த திட்டத்துக்கு உதவுகின்ற விதத்தில் ஏதாவது ஒன்று செய்யணும் என்று தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய செயற்குழு கூட்டத்திலே முடிவெடுத்தோம். பல நண்பர்கள் நல்ல நல்ல யோசனைகளை கூறினார்கள். பார்த்திபனும் வடிவேலுவும் நடிக்க ஒரு குறும்படத்தையும் தமிழ் சினிமா நட்சத்திரங்கள் எல்லோரும் கலந்து கொள்கின்ற ஒரு பாடல் காட்சியும் படமாக்கி தமிழக அரசுக்கு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பிலே தருவது என்று இறுதியாக முடிவெடுக்கப்பட்டது. இந்த முடிவோட தமிழ் சினிமா உலகத்தினுடைய நட்சத்திரங்களை நாங்கள் அணுகிய போது எல்லோருமே மனமும் வந்து தங்களுடைய முழு ஒத்துழைப்பையும் அந்த திட்டத்துக்கு தந்தார்கள். நேரம் பார்த்தாலும் பேஞ்ச மணியமா இருக்கே அந்த மானம் கிட்ட மலை, ஒரு பேயிர மலை ராத்திரி நேரத்தில் மனுஷ மக்கள் தூங்கினதுக்கு பின்னால பேஞ்சாவில் சந்தோஷமா இருக்கும். என்னைக்காவது ஒரு நாளைக்கு தான் வேலைக்கு போறேன், அன்னைக்குன்னு தான் தொறு தொறு தொறுன்னு கழுத மோத்திரம் பெஞ்ச மாதிரி ஒரு நாய் நடக்க முடியுதா? என்ன கிடாது, நாய் குடும்பத்தோட குலைக்கிற சத்தம் கேட்குது, ஆனா ஒரு நாயே காணா. ஏங்க தம்பி, இங்கனக்குள்ள நாய் எதையும் பாத்தீங்களா? அதோட தானே பேசிட்டு இருக்க. இது என்ன புலம்பிட்டு இருக்க? புலம்பாம வேற என்ன பண்ண சொல்ற? எங்க பார்த்தாலும் மழை, எங்க பார்த்தாலும் தண்ணி, ஒரு கால் வைக்க முடியல, செருப்புக்குள்ளாம் தண்ணி, துவைச்சு போட்ட துணி காய மாட்டேங்குது. யார் துவைச்சது? நான் துவைச்சேன் பொண்டாட்டி துணி. இப்படி எல்லா இடமும் ஈரமா இருந்தா ஒரு மனுஷன் எப்படி வேலை செய்யறது? இதெல்லாம் கவர்மெண்ட் பாத்துக்கிட்டு பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? ஏதாச்சும் செய்ய வேணா. ஏண்டா நாயே, இதே நாயால நாயாலயா சி வாயால அன்னைக்கு என்ன சொன்ன? என்னைக்கு ஞாபகம் இல்ல? உங்களுக்கு எல்லாம் அவ்வளவு சாதாரணமா பிளாஷ்பேக் வராதேடா. தலை அப்படி திருப்பி கண்ண ஓரமா சொருவி யோசிக்கிற மாதிரி வாயில விரல வச்சு ஓகே. ஏய் அது ஏன் வரல? சாரிப்பா. என்ன வெயில், என்ன வெயில், 110 degrees ஆமியா. 110 degrees அடிச்சா ஒரு மனுஷன் எப்படி உசுர் வாழ்றது? ஒரு மழை தண்ணி பெஞ்சாவில வாழ முடியும்? ஒருத்தர் குடிக்க தண்ணிக்கு எங்க போறது? கம்மாகர பக்கம் ஒதுங்கலாம் கழுவுறதுக்கு எங்க போறது? கயிறுபட்டியை எப்படி காப்பாத்துறது? இதுல வேற என் பொண்டாட்டி ஒரு குடம் தண்ணியாவது பிடிச்சுதான் வீடு வந்து சேரணும்னு 2 குடத்தை கொடுத்து அனுப்புறான். எத்தனை தண்ணி லாரி பின்னால நாயா அலைகிறது? நல்லி எலும்பா அது அப்படி சூப்பர். ஞாபகம் வந்துச்சா இல்லையா? வந்துச்சுப்பா. ஆனா அப்ப நீ எங்க இருந்த? துபாயில. சரி விடு, நான் எங்க இருந்தேன்? இங்கதான். ஏப்பா இங்க இருந்து எப்படிப்பா அங்க காக்கலாம்? நீ எங்க இருந்து பேசினாலும் எனக்கு கேக்கண்டா. அன்னைக்கு என்னமோ தண்ணி கிடைக்காம நாக்க தொங்க போட்டு நாய் மாதிரி அலைஞ்சிட்டு இருந்த, இன்னைக்கு நினைஞ்ச நாய் மாதிரி ஏன் இப்படி சிலிப்பிக்கிற? அப்பா நீ 1000 சொல்லு. 1000? ஆனா அந்த 1000 இல்லப்பா. கவர்மெண்ட் இப்படி இருக்க கூடாதுப்பா. வெயில் அடிச்சாலும் பாத்துக்கிட்டு இருக்கு, மழை அடிச்சாலும் பாத்துக்கிட்டு இருக்கு. ஏதாச்சும் ஒரு வழி சொல்லுமா இல்லையா? கவர்மெண்டா என்னப்பா, எப்பயுமே அடிக்க மாட்டேன், இந்த வாட்டி அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கான கட்டாயம் வந்துருச்சுடா. ஏன் நான் அடிச்சது ஏன்னு கேக்குறியே? ஆமா, கவர்மெண்ட் அடிச்ச போஸ்ட் என்னன்னு பாத்தியா? கவர்மெண்ட் அடிச்சிருக்கா? என்ன அடிச்சிருக்கு? முதல்ல அம்மா என்ன சொல்லிருக்காங்கன்னு படி. முனைப்போடு செயல்படும் முதல்வர் வழியில் முத்தான மழை நீரை முறையாக சேகரிப்போம். என்னப்பா முதல்ல படிக்க சொல்லி அடிச்சப்ப படிச்சது கிடைக்கிற? படிக்க தெரியாதவன் படிக்காம இருந்தா பரவாயில்ல, படிக்க தெரிஞ்சவன் நீ ஏன்டா இவ்வளவு நாளா படிக்காம இருந்தேன்னு தான் அடிச்சப்பா. இது அரசாங்க விவகாரம்ப்பா, நம்ம என்ன பண்ண முடியும்? அரசு திட்டங்கள் எல்லாம் அரசாங்க அதிகாரிகள் தான் செய்யணும்னு நம்ம எதிர்பார்த்துட்டு கூடாது. இந்த மக்களுக்கான திட்டத்தை மக்கள் தான் செயல்படுத்தணும். புரியலையே? 5 அறிவுக்கு புரியற மாதிரி எப்படி சொல்றது? ஆமா, இந்த சட்டை எதுக்கு போட்டிருக்க? மானத்தை காப்பாத்திக்கப்பா. இல்லாததை பத்தி நீ பேசக்கூடாது. இந்த பாக்கெட் எதுக்கு? வர்ற காசை வச்சு பாக்குறதுக்கு. வர்ற காசை வச்சு பாக்குறதுக்கு சட்டையில பாக்கெட் வச்சிருக்கல்ல? ஆமா. அந்த மாதிரி மழை வரும்போதே சேமிச்சு வைக்கிறதுக்கு வீட்டை சுத்தி தொட்டி கட்டி வச்சிருந்தேன்னா மழை இல்லாத நேரத்துல நாம யாருக்கிட்டையும் கையேந்தாம காலாகாலத்துக்கு சந்தோஷமா இருக்கலாம்ல? என் அறிவிக்கண்ண திறந்துட்ட, எனக்கு ரோசை வந்துருச்சு. நான் இப்பயே மழைநீரை சேகரிக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஐடியா சொல்லு, யோசனை சொல்லு. செய்யறேன். ரெண்டும் ஒண்ணுதான். சொல்லுப்பா. சரி, இதை இப்படி பிடிக்கிறதுக்கு பதிலா அப்படியே இப்படி திருப்பி பிடி. அப்படி பிடிச்சா இங்கேயே இன்ஸ்டன்ட்டா மழைநீரை சேகரிக்கலாம்ல? ஆமா. நாங்க இப்படி மழைநீரை சேகரிக்க சொல்றது எனக்கோ இவருக்கோ மட்டும் இல்ல, உங்களுக்காகவும் தான். அந்த படப்பிடிப்புக்காக எல்லா ஏற்பாடுகளையும் நான் செய்திருந்த போதிலும் அந்த படப்பிடிப்பில் என்னால் கலந்து கொள்ள முடியவில்லை. அதற்கு காரணம், பாரதி ராஜா கண்களால் கைது செய்யப்படத்துடைய படப்பிடிப்பை அதே காலகட்டத்தில் சுவிட்சர்லாந்தில் நடத்த தீர்மானம் செய்திருந்தது தான். அந்த படத்துடைய படப்பிடிப்பிற்காக கண்களால் கைது செய்யப்படத்தில் நடித்த நட்சத்திரங்களோடு பாரதி ராஜா, நான், தயாரிப்பாளர் சுவாமிநாதன், வேணுகோபால் ஆகியோர் சுவிட்சர்லாந்து புறப்பட்டு சென்றோம். அந்த விமானம் துபாய் வழியாகத்தான் சுவிட்சர்லாந்துக்கு போகும். துபாயில் இறங்கி சுவிட்சர்லாந்துக்கு திரும்பவும் வேறு விமானத்தில் ஏற வேண்டும். துபாயில் சுவிட்சர்லாந்து போவதற்காக காத்து கொண்டிருந்த போதே எனக்கு லேசாக ஜுரம் அடிக்க தொடங்கியது.
இந்த ஜுவரம் சுவிட்சர்லாந்து போய் இறங்கிய போது பல மடங்கு அதிகரித்திருந்தது. சுவிட்சர்லாந்தில் இறங்கினோடனே அந்த ஜுவரத்தோடவே என்னுடைய லக்கேஜ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்காக அந்த லக்கேஜ் வர இடத்துல நின்றுக்கிட்டு இருந்தேன். எல்லாருடைய லக்கேஜும் வந்துருச்சு, என்னுடைய லக்கேஜ் மட்டும் வரல. அந்த விமான நிலைய அதிகாரிகிட்ட என்னுடைய லக்கேஜ் வரல என்று நான் சொன்னபோது, அப்படியா ஒரு கடிதம் எழுதி கொடுத்துட்டு போங்க, உங்களுடைய லக்கேஜ் வந்த உடனே உங்களுக்கு தகவல் தெரிவிக்கிறோம் என்றார் அந்த விமான நிலைய அதிகாரி. எனக்கும் அந்த விமானத்தில் அந்த லக்கேஜ் வர்றதும் ஏதோ தொடர்கதை போல் தெரியுது. ஏற்கனவே மொரிஷியஸ் தீவில் படப்பிடிப்பு முடித்துட்டு வரும்போது இதே மாதிரி லக்கேஜ்கள்லாம் காணாமல் போனதை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே போன்ற ஒரு அனுபவம் தான் சுவிட்சர்லாந்திலும் எனக்கு ஏற்பட்டது. அடுத்த வேலை போட்டுக்கிறதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு கூட இல்லாமல் அந்த விமான நிலையத்தை விட்டு வெளியே வந்த எனக்கு இந்த பெட்டி காணாமல் போன சோகம் ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் கடுமையான காய்ச்சல் என்னை வாட்டி வதைத்தது. நாங்கள் தங்குவதற்காக ஏற்பாடு செய்திருந்த இடம் ஒரு மலை அடிவாரன்றதுனால அங்கே போய் டாக்டர் எல்லாம் தேடி கொண்டு இருக்க முடியாது என்று முடிவெடுத்தனான். எங்களை வரவேற்பதற்காக அந்த விமான நிலையத்துக்கு வந்திருந்த நண்பர்கிட்ட இங்கே ஒரு டாக்டர்கிட்ட பார்த்துட்டு போயிடுவோம் என்று சொன்னேன். உடனடியாக அந்த ஏர்போர்ட்டிலேயே இருந்த ஒரு டாக்டர்கிட்ட என்னை அழைத்து கொண்டு போனார் அந்த நண்பர். எனக்கு மருத்துவ காப்பீடு இல்லாததுனால முதல்ல என்னை பார்த்து என்னை பரிசோதித்து மருந்து கொடுப்பதற்கே அந்த மருத்துவர் தயங்கினார். அதுக்கப்புறம் அந்த நண்பர் இப்போ தான் இவர் துபாயிலேருந்து வந்தார், ஏர்போர்ட்லேயே அவருக்கு ஃபீவர் அப்படின்லாம் எடுத்து சொல்லவே ஒரு வழியாக என்னை பரிசோதித்து மருந்து கொடுக்க ஒப்புக்கொண்டார் அந்த டாக்டர். அதுக்கப்புறம் என்னை சோதித்து பார்த்துட்டு சில மருந்து மாத்திரைகளை கொடுத்துட்டு ரெண்டு நாள் இந்த மருந்தை போடுங்க சரியாயிடும் என்றார் அவர். இந்த மருந்து மாத்திரைக்காக அவர் சார்ஜ் பண்ண தொகை என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இப்போ ஜுரம் வந்துடும், என்னை பரிசோதிக்கும் இந்த ரெண்டு நாள் மாத்திரைக்கும் அவர் வாங்கின சார்ஜ் எவ்வளோ தெரியுமா? 8,500 ரூபாய். சுவிட்சர்லாந்தில் போய் தங்கின நான் ரெண்டு நாட்கள் தொடர்ந்து அந்த மாத்திரையை சாப்பிட்டேன். ஆனால் ஜுரம் குறைஞ்சதா என்றால் இல்லை. கடைசியாக ஒளிப்பதிவாளர் கர்ணங்கிட்ட ஒரு குரோசின் மாத்திரை வாங்கி போட்ட பிறகு தான் இந்த ஜுரம் குறைந்தது என்பதுதான் மிகப்பெரிய நகைச்சுவை. முதல் ரெண்டு நாட்கள் கடுமையான ஜுரத்தில் இருந்ததுனால நான் இங்கேருந்து என்ன பேண்ட்டை போட்டு போகணும்னு அந்த பேண்ட்டை மாற்றவே இல்லை. மேலே பனியன் மட்டும் பாரதியாகிட்டேன் ரெண்டு பனியன் வாங்கி மாற்றிக்கிட்டு அந்த படப்பிடிப்பிலே கலந்து கொண்டேன். மூன்று நாட்களுக்கு பின்னால் தான் அந்த சூட்கேஸ் அங்கே வந்து சேர்ந்தது. சுவிட்சர்லாந்திலே பாடல் காட்சியை படமாக்குவதற்காக நாங்கள் தங்கியிருந்த போது நான் சற்றும் எதிர்பார்க்காத ஒரு சுவையான சம்பவம் அங்கே நடைபெற்றது. இங்கே சென்னையில் தான் விஜய் இருக்கார், சென்னையில் தான் நான் இருக்கேன்னாலும் விஜயை அடிக்கடி சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கிறது இல்லை. ஆனால் சுவிட்சர்லாந்திலே அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதை பற்றி இந்த நிகழ்ச்சியுடைய அடுத்த பகுதியிலே உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அன்புக்குரிய திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு, உங்களது திரைப்படங்களை பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் விளம்பரம் செய்ய நீங்கள் அணுக வேண்டிய முகவரி யூனிவர்சல் ஆட்ஸ், தொலைபேசி எண் 7358576544 அல்லது 9444383744, மின்னஞ்சல் முகவரி UVADS@yahoo.co.in.